1025 சோழர்களோட தலைநகரம் சீரும் சிறப்புமா இருந்த தஞ்சாவூர்ல இருந்து வேற ஒரு இடத்துக்கு மாறப்போகுது. வடக்குல துங்கபத்திர நதியிலிருந்து தெற்குல ஈழம் முழுவதுமாகவும் மேற்கே மகோதியபுரத்திலிருந்து கிழக்க வங்க கடல் கடந்து கடாரம் ஸ்ரீவிஜயம் வரையிலையும் சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிஞ்சு காணப்பட்டது. தமிழக வரலாற்றிலேயே ஏன் இந்திய வரலாற்றிலேயே கடல் கடந்து அடுத்தவன் நாட்டுக்கு போயிட்டு அவனை துவம்சம் பண்ணி புலிகொடியை பறக்க விட்ட மாவீரனா ராஜேந்திர சோழன் இருந்தாரு. அவர் ஒரு தலைநகரத்தை உண்டாக்குறாரு. அவர் தோற்றுவித்த அந்த நாள்ல இருந்து அடுத்த 250 வருடங்கள் சோழ சாம்ராஜ்யத்தோட எழில்மிகு நகரமா அந்த தலைநகரம் விளங்க போகுது. அந்த தலைநகரத்தோட பேர் தான் கங்கை கொண்ட சோழபுரம். அந்த கங்கை கொண்ட சோழபுரத்துல தலைநகரத்தோட மையப்பகுதியில ஈசனுக்கு ஒரு கோவிலும் நகரத்தோட 4 எல்லையிலையும் தங்கள் குலதெய்வமான நிசும்பசூதனிக்கும் கோவில் எழுப்பப்படுது. காளியை போன காணொலியிலேயே பார்த்துட்டோம். ஈசனை பார்க்க கங்கை கொண்ட சோழீஸ்வரத்துக்கு போகலாம். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் சோழ தேச பயணம். தஞ்சாவூர்ல யாருமே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய கோவிலை கட்டி சீரும் சிறப்புமா சோழ சாம்ராஜ்யத்தை அரசாண்ட ராஜராஜ சோழனுக்கும் வானவன் மாதேவிக்கும் மகனா ஒரு மாவீரன் பிறக்கிறாரு. இதுக்கப்புறம் தெற்காசிய நாடுகளே சோழ சாம்ராஜ்யத்தை பார்த்து மிரள போகுது. அந்த மாவீரன் வேற யாரும் இல்ல, தனக்கென ஒரு தனி சாம்ராஜ்யத்தை உண்டாக்குன பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட கோப்பரகேசரிவர்மன் அழைக்கப்பட்ட முதலாம் ராஜேந்திர சோழன் தான். ராஜராஜ சோழன் மிக பறந்து விரிந்த ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்கி தன் மகன்கிட்ட கொடுக்கிறாரு. அந்த சாம்ராஜ்யத்தை விரிவாக்குனது மட்டும் இல்லாம தெற்காசிய நாடுகள்லேயே மிக சிறந்த சாம்ராஜ்யமாகவும் ராஜேந்திர சோழன் உருவாக்குறாரு. கங்கை வரை தன் படையை அனுப்பி பெரும் வெற்றி அடைஞ்சு கங்கையிலிருந்து நீர் எடுத்துட்டு வந்து சோழகங்கம்னு ஒரு ஏரியை வெட்டி அந்த ஏரியில கங்கை நீரை சேர்த்து வெற்றிக்கு நினைவு சின்னமாக கங்கை கொண்ட சோழபுரத்தை உண்டாக்குனாரு. அந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் ஒரு பிரம்மாண்டமான சிவன் கோவிலை எழுப்புனாரு. 1000 வருஷம் கழிச்சு அந்த கோவிலை பார்க்க நான் கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வந்திருக்கேன். கோவிலை சுற்றி உயர்ந்த கோட்டை மதில்களும் கோவிலோட கிழக்கு பகுதியில் உயர்ந்த கோபுரமும் இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு அடையாளமே தெரியாமல் அழிஞ்சு நிற்கிது. நுழைவாயிலை தாண்டி கோவிலுக்குள்ள போனதும் ஒரு கொடிமரமும் நந்தியோட சிற்பமும் இருக்குது. கோவிலில் உள்ள திருச்சுற்று நீண்டு சதுர வடிவில் அமைக்கப்பட்டிருக்கு. இது தஞ்சை பெரிய கோவிலிருந்து மாறுபட்ட அமைப்பு. இந்த திருச்சுற்று 2 தளங்களை கொண்டதாக இருந்திருக்கணும். கருவறைக்கு மேலே உயர்ந்த ஒரு விமானமும் கருவறைக்கு முன்னால நீண்ட ஒரு மண்டபமும் காணப்படுது. வசந்து நிற்கிற கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோவிலோட விமானம் அடித்தளத்தில் சதுரமாகவும் உச்சியில் வட்டமாகவும் நடுவில் எண்பட்டை வடிவிலையும் வளைந்த ஒரு அமைப்பில் காணப்படுது. கோவிலோட வடக்கு பக்கத்திலையும் தெற்கு பக்கத்திலையும் சிறு சிறு கோவில்கள் காணப்படுது. வடக்கு பக்கத்தில் உள்ள கோவில் வட கைலாயம்னோ தெற்கு பக்கத்தில் உள்ள கோவில் தென் கைலாயம்னோ சோழர்கள் காலத்தில் அழைக்கப்பட்டது.
கருவறையை சுற்றி கோஷ்டத்துல உள்ள சிற்பங்கள் ரொம்பவே தனித்துவம் வாய்ந்தது. எப்படி இவ்வளவு அழகான சிற்பங்களை ராஜேந்திர சோழன் உண்டாக்குனார்னு நினைக்கும் போதே புல்லரிக்குது. கோவிலே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதுன்னா அவருடைய மாளிகை எவ்வளவு பிரம்மாண்டமானதா இருந்திருக்கணும். கற்பனைக்கும் எட்டாத அளவு பிரம்மாண்டமான மாளிகைகள் கோவிலை சுற்றி இருந்திருக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு எஞ்சி நிக்கிறது கோவில் மட்டும்தான். தஞ்சை பெரிய கோவிலை உண்டாக்குன அனுபவம் வாய்ந்த சிற்பிகள் மூலமா ராஜேந்திர சோழன் இந்த சிற்பங்களுக்கு உயிர் கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். கோவிலில் உள்ள அழகான சிற்பங்களை பார்க்கலாம். தெற்கு சுவரில் நடனமாடும் கணபதியின் சிற்பமோ, உமையொரு பாகனா உள்ள அர்த்தநாரியின் சிற்பமோ, அரியரன் சிற்பமோ, ஆடவல்லான் சிற்பமோ ரொம்ப அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கு. மேற்கு புற சுவரில் கங்காதரர், லிங்கோத்பவர், மகாவிஷ்ணு, சுப்பிரமணிய சிற்பங்களும், வடக்கு புற சுவரில் துர்க்கை, பிரம்மா, பைரவர் சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு. இது போக இந்த கோவிலில் ஒரு முக்கியமான இடம் இருக்குது, அதுதான் சிம்ம கிணறு. சிம்மத்தோட உருவத்தில் ஒரு நுழைவாயிலும் பக்கத்திலேயே ஒரு கிணறும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. கோவிலில் உள்ள துவாரபாலகர் சிற்பங்களுமே ரொம்ப அழகாக நேர்த்தியாக விவரிக்க முடியாத அளவுக்கு ரொம்ப நுணுக்கமாக பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையும் விட இந்த கோவிலில் ராஜேந்திர சோழனுடைய உருவமும் சிற்பமாக செதுக்கப்பட்டிருக்கு. பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட கோப்பரகேசரி வர்மன் முதலாம் ராஜேந்திர சோழனை பார்க்கணுமா? வாங்க காட்டுறேன். இந்த கோவிலில் கிடைச்ச மிக பழமையான கல்வெட்டுனா அது ராஜேந்திர சோழனின் மூன்றாவது மகனான வீர ராஜேந்திரன் கல்வெட்டு தான். இந்த கல்வெட்டு 216 வரிகள் கொண்ட கல்வெட்டு. ராஜேந்திர சோழனோ, ராஜாதிராஜனோ, வீர ராஜேந்திரனோ கொடுத்த தானங்களை அந்த கல்வெட்டு குறிக்குது. ராஜேந்திர சோழனை குறிப்பிடும்போது பூர்வ தேசமும் கங்கையும் கடாரமும் கொண்ட ஐயனோ, ராஜாதிராஜனை குறிப்பிடும்போது கல்யாணபுரமும் கொல்லாபுரமும் கொண்டு யானை மேல் துஞ்சின அண்ணல்னும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டு ஆணைய திருமந்திர ஓலை பதவி வைத்த பல்லவரையன் அரசன் சொல்ல எழுதினார்னோ, அதை திருமந்திர ஓலை நாயகம் பதவி வைத்த வானாதிராஜன், மதுராந்தக பிரம்மாதிராஜன், பல்லவரையன் ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னோ, இவங்களை தவிர 64 அதிகாரிகள் பெயர்களும் இந்த கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கோவிலுக்கு நிறைய தானங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆண்டுதோறும் 1,03,893 காலத்துக்கு மேலே நெல் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் குலோத்துங்க சோழன் காலத்தில் சுங்கம் தவித்த சோழ நல்லூரை தானமாக கொடுத்துருக்காரு. பாண்டிய மன்னர்களும் இந்த கோவிலுக்கு தானங்கள் கொடுத்துருக்காங்க. பாண்டிய மன்னனான ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன், விக்ரம பாண்டியன், மாரவர்மன், குலசேகர பாண்டியனும் இந்த கோவிலுக்கு தானங்கள் கொடுத்துருக்காங்க.
ஒரு காலத்துல பரபரப்பா இயங்கிக்கிட்டு இருந்த அரண்மனைகள் மாட மாளிகைகள் கடைவீதிகள் எதுவுமே இப்ப இல்ல. ஒரு நகரமே முழுசா அழிக்கப்பட்டிருக்கு. மிஞ்சினது இந்த கோவில் மட்டும்தான். இவ்வளவு பிரம்மாண்டமான கோவிலை கட்டின ராஜேந்திர சோழன் தனது அரண்மனையையும் இந்த தலைநகரத்தையும் எவ்வளவு அழகானதா உருவாக்கியிருப்பாரு. நினைச்சு பாருங்க, ஒரு சாம்ராஜ்யமே காணாம போயிடுச்சு. ராஜேந்திர சோழனுடைய கங்கை கொண்ட சோழபுரத்தை பார்த்தாச்சு. ராஜராஜ சோழனுடைய பிரம்மாண்டத்தை பார்க்க போலாமா? இங்கிருந்து 80 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தஞ்சாவூருக்கு போகலாம். 1000 வருஷமா நிலச்சி நிக்கிற தமிழனோட பெருமையை பார்க்க போகலாம். தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு போகலாம். வணக்கம், நான் கதிர் பேசுறேன். இது தமிழ் பாதையின் சோழ தேச பயணம்.